போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. ஏன்னா வெயிலில் வேலை பார்க்க முடியாது அப்படின்றதுனால. ஆமாம், இவதான் வந்து மகதர்ஷினி. உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. நட்பூஸ் எப்படி இருந்த இடம் எப்படி மாற்றிட்டோம் பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. நட்பூஸ் தேவையில்லாத செடியை வேரோடு எடுத்தாச்சு. கையெல்லாம் அப்படியே காப்பு காய்ச்சல் போன மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இருந்தது வேறு. இது என்ன செடி நட்பூஸ்? இல்லை கொய்யா மரம்னு சொல்லிடாதீங்க. கொய்யா மரம் கிடையாது, கொய்யா மரம். ஆப்போசிட் வீட்டு அம்மா வந்துட்டு இந்த செடி கொடுத்தாங்க. கருவேப்பிலை செடி, துளசி செடி, அப்புறம் ஒரு வந்து சிவப்பு கலர் செம்பருத்தி செடி அப்படின்னு அதை நட்டு வச்சுருக்கோம். அது வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ நட்பூஸ், வெல்கம் டு ராஜா சசி மற்றும் பலர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வேறு தொழுகுது பாருங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம லீவு நாள் அப்படின்றதுனால ஆயுத பூஜை விதி விஜயதசமி தொடர்ந்து ஒரு மூணு நாள் லீவு. அதனால் நான் எப்போவுமே லீவில் வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். சரி, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணுறோம். ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம், கார்டனிங் விளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விண்டோவில் வந்து ஸ்டிக்கர் இருந்தது, யூபிவிசி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அந்த பிராண்ட் நேம் போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தது. அந்த ஸ்டிக்கர்லாம் வந்துட்டு பிரித்து எடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து அசிங்கமாக இருக்குது, நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. அதனால் அதை பிரித்து எடுத்தேன், உள்ளேயும் வெளியிலையும் பிரித்து எடுத்தாச்சு. அடுத்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு சைடில் இருக்கக்கூடிய செடிகளை வந்துட்டு நம்ம பராமரிக்கலாம் சொல்லி, ஆல்ரெடி நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு பக்கத்து வீட்டு பின்னாடி வீட்டு ஆண்டி வந்துட்டு சைடில் வச்சுருந்தாங்க. அந்த செடிகளை வந்துட்டு களையெடுக்கிற வேலை தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்மோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த செங்கல்லாம் வந்துட்டு சைடில் வந்து பாத்தி கட்டி அடுக்கி வைக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக தேவையில்லாத செடிகள், புல், குப்பைங்க அப்படின்னு இருந்துச்சு. அதில் எத்த முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த பக்கம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பக்கமும் க்ளீன் பண்ணிட்டா, அந்த லாஸ்ட்லேயும் க்ளீன் பண்ணிட்டா, அந்த செங்கலை வச்சு பாத்தி கட்டிடலாம். செங்கல் வந்து இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி வைப்போம்ல இப்படி. அதை வந்துட்டு பண்ணணும், பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடமே ரொம்ப மோசமாக இருந்தது, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது நீட் ஆகிடுச்சு. ஏன் சசி, இந்த மாதிரி இருந்துச்சு புதர் மாதிரி, இப்போ இந்த மாதிரி மாற்றிட்டோம். இது வந்து பின்னாடி ஆன்டி வீடு, அவங்க தான் வந்துட்டு இங்கே சைடிலலாம் செடி வச்சுருக்கிறாங்க நம்ம வீடு வர்றதுக்கு முன்னாடி. உண்மையில் விவசாயிகள்லாம் நமக்கு கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்க முடியல. நம்ம ஒரு நாள் கொஞ்சம் நேரம் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தேவையில்லாத செடிகள், தேவையில்லாத குப்பைகள்லாம் களை எடுக்கிறது தான் எங்கள் வேலை. சசி மத்தாலும் செடி வேணுமா? ஆமாம் ஆமாம். சரி ஓகே, ஏன்னா இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்த இடத்துல. ஆனால் ஒரு கலர் ரெண்டு கலர் விட்டு விடுங்க, ஆனால் இருக்கட்டும். இல்லை இல்லை அப்படியே இருக்கட்டும், நீ சொல்லிட்டு அப்புறம் எடுக்க. நட்பூஸ் வேலை செஞ்சு ரொம்ப களைச்சி போயிட்டோம். மீதி வேலையை ஈவினிங் பார்த்துலாம்னு விட்டாச்சு, ஏன்னா வெயில் வந்து கொளுத்தி எடுக்குது. மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம், மணி ஒன்று ஆயிடுச்சு. வழக்கமாக 11:00 சாப்பிட்றோம், இன்றைக்கி ஒரு மணி நேரம் லேட்டே ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம லன்ச் என்ன அப்படின்றத பார்த்துலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, வடித்த சாதம், அவரைக்காயும் பீன்ஸும் கலந்து போட்ட சாம்பார் சிம்பிளாக பண்ணியாச்சு. ரெண்டாவது இது வந்து சசியோட ஸ்பெஷல் சாம்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா செஃப் ராஜாவுடைய ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு. எல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா. ஏண்டி அவரைக்காவே காணும், வெறும் பீன்ஸ் தான் நிறைய இருக்கு. எல்லாம் சாம்பாரை ஊற்றி அவரைக்காய் காயெல்லாம் வச்சு உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி வச்சு என்னதான் நானும் சாப்பிடும்போது டேஸ்ட் இருந்தாலும் இந்த மாதிரி சாம்பார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் இந்த அவரைக்காய் சாம்பார், உருளைக்காய் சாம்பார்லாம் அவ்வளோ பிடிக்கும். அது கூட இந்த உருளைக்கிழங்கு வந்து அல்டிமேட் காம்பினேஷன். குட்டி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கலேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டாச்சு, ஏன்னா வெயிலில் வேலை பார்க்க முடியாது அப்படின்றதுனால இப்போ தூங்கி எழுந்து வந்தாச்சு. நம்ம இவதான் வந்து மகதர்ஷினி, உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. இவ வந்துட்டு மகதர்ஷினி, எங்களோட ஃப்ரெண்டு தீக்ஷி பிரணோட ஃப்ரெண்டு, எங்களோட நெய்பர். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா வீடு, அதுதான் அவங்க வீடு. என்ன தீக்ஷி, நான் சைக்கிள் ஓடி போயிட்டுருக்கேன். ஸோ அப்போ நாங்கள் வழக்கம் போல் விட்ட வேலையை விட்ட எடுத்து தொடர போகிறோம். செங்கற்கெல்லாம் கொட்டியிருக்குதா, எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ரெடி பண்ணலாம் வாங்க.
தேவையில்லாத செடியை வேரோடு எடுத்தாச்சுங்கிறத காணும். பா கையெல்லாம் அப்படியே காப்பு காய்ச்சல் போன மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இருந்தது வேறு, இதுக்குள்ளே போகுது பாருங்க வேறு. இப்போ என்ன ஆகுனா இது நல்ல வேலை இதோட எடுத்துட்டோம். வேறு இதுக்குள்ள பூந்து அப்படியே உள்ள போயிட்டு இருக்குது. இதையும் பிடிங்களா சார் செய்யலாம். வேறு வேறு பாரு பாருங்க டோஸ் இந்த செடி தான் அது இதுதானா இதில் எப்பவுமே வீட்டுக்கு பக்கத்துல சவுத்து பக்கத்துல இருந்தா வேர் வந்து உள்ள போவோம். இப்ப அங்க காமி அந்த முருகன் மரம் எவ்வளவு வேர் உள்ள போயிருக்கு பெரிய ஒரு கொய்யா மரம், ஒரு வெண்டைக்காய், ஒரு கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரி வைக்கலாம். சரி ஓகே இதோ முடிஞ்சாச்சு. இப்ப இதை மூடிடலாமா சாசி? ஆ ஓகே. தொடப்பத்தை வச்சு காலில் நோண்டுறியே. இதெல்லாம் எடுத்துருவா சாசி. இது எடுத்து பிரணவ காமி. பிரணவ் வந்துட்டு சைக்கிள் சாசி கரெக்டு தானா? சப்போஸ் கார்டன் ஒர்க்கை முடிச்சாச்சு பார்த்தீங்களா? சைடில் செங்கலில் வந்து பாத்தி கட்டி செமையாக ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் புதர் மாதிரி இருந்தது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு கார்டிங் ஒர்க்கை இதோட முடிக்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி தோட்டங்கள் இருக்கா, பராமரிக்கிறீங்களா? அதுதான் ஃபோர்ஸாக அடிச்சு விட்டா தண்ணி எங்களுக்கு தெரியுதா? தடுப்பூசி இங்கே தண்ணி திறந்து விட்டாச்சு. இங்கேருந்து இங்கே பாரு இந்த மாதிரி ஊற்றி விட்டா அங்கே போயிடும். இந்த ஹோல்ஸ் வழியாக போய் எங்கே தண்ணி நமக்கு போகும் தெரியும், அப்படியே செடிக்கு போயிடும். நட்பூஸ் எப்படி இந்த இடத்த எப்படி மாற்றிட்டு பாருங்க. புதர் மண்டி கிடந்த இடத்த அழகாக எல்லா தேவையில்லாத களைகள் குப்பைகள்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி செமையாக பராமரித்து வச்சாச்சு. கருவேப்பிலை செடி நம்ம ஆப்போசிட் வீட்டில் இருக்க அம்மா தான் கொடுத்தாங்க. இது துளசி செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு செம்பருத்தி பூ செடி வந்து கொடுத்துருக்காங்க. இது மூணுமே அம்மா கையில் வாங்கி வச்சுருக்கிறோம். வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மீண்டும் இனிமையானது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய நான் உங்கள் ராஜா சசி மற்றும்